இன்னைக்கு கோவக்காய் ஃப்ரை பண்ண போகிறோம். அதுக்கு கோவக்காவை ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணிக்கலாம். மேலேயும் கீழே உள்ள இந்த இதை கட் பண்ணி எடுத்துகிட்டு ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். கோவக்காய் வந்து சுகர் பேஷண்ட்ஸ்க்கு ரொம்ப நல்லது, அதனால் கோவக்காவை நிறைய ஃபார்மில் எடுத்துக்கோங்க. கோவக்காய் ஃப்ரை பண்ணலாம், இந்த மாதிரி பொரியல் பண்ணலாம், அதே மாதிரி துவரன் பண்ணலாம் கோவக்காய் வச்சு, அதே மாதிரி தயிர் பச்சடி கூட பண்ணலாம் கோவக்காய் வச்சு, ரொம்ப நல்லாயிருக்கும். வெள்ளரிக்காய்க்கு பதிலாக கோவக்காய் போட்டு பண்ணுங்கள், நல்லாயிருக்கும். எல்லாத்தையும் கட் பண்ணிவிட்டு காமிக்கிறேன். இப்போ நம்ம கோவக்காய் ஃப்ரை ரெடி பண்ணிடலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டேன், எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் கொஞ்சம் சூடானதும் இந்த கோவக்காவை சேர்த்துக்கலாம். இது வந்து அந்த ஆயிலில் நல்லா கோட் ஆனதும் க்ளோஸ் பண்ணி வச்சு லைட்டாக வேக வச்சுக்கலாம். ஹாஃப் குக் ஆகிற வரைக்கும் வேகட்டும். ஃபுல்லாக இந்த எண்ணெயில் கோட் ஆயிடுச்சு, இப்போ நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். ஒரு 2 மினிட்ஸ்க்கு அப்படியே இருந்து குக் ஆகட்டும். பாருங்க, இப்போ இது ஹாஃப் குக் ஆகிடுச்சு. இதில் வந்து நம்ம இப்போ எல்லா மசாலா பொடியும் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக மஞ்சள் பொடி, கரம் மசாலா பொடி, அப்புறமா வத்தல் பொடி, உப்பு சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டே நீங்கள் உப்பு போட்டிங்கன்னா கோவக்காவை வந்து சுருங்கும் கொஞ்சம் வெந்த உடனே, அப்புறம் உப்பு ஜாஸ்தி ஆயிரும். அதனால் இந்த அளவு குக் ஆன பிறகே உப்பு போடுங்க. உங்களுக்கு நல்ல ஒரு கலர் வேணும் அப்படின்னா வத்தல் பொடிக்கு பதிலாக காஷ்மீரி சில்லி பவுடர் போட்டுக்கலாம். இனி வந்து க்ளோஸ் பண்ணி வச்சு வேக வைக்க வேண்டாம், ஓப்பன்லேயே வேகட்டும். மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க, அப்படி இந்த வேகட்டும். பாருங்கள், ரெடி ஆயிடுச்சு. இந்த அளவு வதங்கினோடனே நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நம்ம இதை மாற்றிடலாம் இன்னொரு பாத்திரத்தில். ரொம்பவே சூப்பரான கோவக்காய் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. எல்லோரும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். சிம்பிளாக டக்குன்னு செஞ்சிடலாம், காரசாரமாக எதுவுமே இல்லை சாப்பிட்றதுக்கு அப்படிங்கிறப்போ டக்குன்னு இதை செஞ்சிடலாம். செஞ்சால் சூப்பராக இருக்கும், கண்டிப்பாக இதை எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.